ரஜினிக்கு எதிராக கருத்து சொன்னாலோ அல்லது விமர்சனம் செஞ்சாலோ அந்த அரசியல் தலைவர்களுடைய உருவபொம்மையை அவங்க வீட்டு முன்னாடி கொளுத்தி போராட்டத்துல ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த வாரத்துல சென்னை கோடம்பாக்கத்துல உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்துல ரஜினி மாவட்ட வாரியா ரசிகர்களை சந்திச்சு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. அப்போ அரசியல நுழைவது குறித்து போர் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சூசகமா சொல்லியிருந்தாரு. அன்றையில இருந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ரஜினி குறித்து ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா ரஜினிக்காக பாஜக கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு கூறினார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் ரஜினி தேசிய கட்சிகள்ல சேரக்கூடாது, புது கட்சி தொடங்கணும் அப்படின்னு சொன்னாரு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் ரஜினிக்கு அரசியல் ஒத்து வராது, தமிழர்களை ஆண்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாரு. அதையெல்லாம் விட முகல் நூல், ட்விட்டர் உள்ளிட்ட இணையதளங்கள்ல நெட்டிசன்கள் ரஜினியுடைய அரசியல் வருகையை நையாண்டி செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில சேலம் ரஜினி ரசிகர் மன்றத்தினர் ரஜினி குறித்து விமர்சனம் சொன்னாலோ அல்லது ரஜினிக்கு எதிரான கருத்துக்களை கூறினாலோ அவங்க வீட்டு முன்னாடி உருவபொம்மையை எரிச்சு போராட்டத்துல ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஜினி இணையத்துல தமிழர்கள் ஏன் என்ன பற்றி இவ்வளவு கீழ்த்தனமா எழுதுறாங்க என கேட்டார். பின்பு அவரையே பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லி கொண்டார். ரஜினியுடைய கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சில நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.